அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தலைமையே இல்லாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதிமுக அப்படின்னு பல எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. இல்ல இருக்காங்களே, ரெண்டு தலைவர்கள் இருக்காங்கல்ல. தலைமை இருக்கிறாங்க, தலைமையில நெருடல் இல்ல அப்படின்னு உங்களால உறுதிப்பட சொல்லிட முடியுமா? நெருடல் இல்லாத தலைமை எப்ப இருந்தது? அம்மையா ஜெயலலிதா இருக்கும் போது நெருடல் இருந்துச்சு உங்களுக்கு? இணை ஒருங்கிணைப்பாளர் ஒண்ணுமே பேசல இதுவரையும். இணை ஒருங்கிணைப்பாளருடைய வாய்ஸா சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சண்டை போட்டேன் போய் இபிஎஸ்ட்டை, உங்களால் தான் இங்கே தோற்று போச்சு அப்படின்லாம் சண்டை போட்டேன். நீங்கள் வந்து வியூகம் சரியாக வகுக்கல, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். தொண்டர்கள் என்னென்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாய் தொடர்ந்து என்னங்க அந்த அம்மாவை சேர்த்துருக்கலாம், சேர்க்காம விட்டு விட்டு பா அசம்பிளி எலெக்ஷன்லையும் போச்சு. அரித்மெட்டிக் பிரகாரம் பார்த்தா கூட 20 தொகுதி ஜெயிக்குது. 20 சீட்டு அரித்மெட்டிக்னா 40 சீட்டு கமிஷன் வரும் கண்டிப்பாக. அப்படிலாம் வந்துச்சுன்னா வந்து அந்த அம்மாவும் சேர்ந்து சின்னம்மாவும் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்துருக்கோம். ஒரு குடும்பத்து கையில் போது நாங்கள் எப்படி நாங்கள் அனுமதிப்போம்னு கேட்குறாங்க. அந்த குரலை நியாயமே இல்லைன்னு நினைக்கிறார் அன்வராஜன். அப்புறம் இன்றைக்கி அமைச்சராக இருந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்துருக்காங்களே, அவங்களும் அப்படி வந்தவங்க தான். ராமன் காலில் விழுந்த அப்புறம் ராவணன் காலில் விழுந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறேன். அந்த ஜாதி மதம் இனம் அந்த ஒரு குறுகிய எண்ணம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்களாக தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் அவங்க அன்வராஜா அப்படி பார்க்குறாரு. மக்கள் அப்படி பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் அதிமுக இப்போது வலிமையற்று இருக்குது, அவர்களை இணைத்தால் வலிமையாகும் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை வலிமையற்று இருக்கிறது இணைத்தால் தான் வலிமையாகுங்கிறதுலாம் இல்லை. ஒரு பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கூட முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி வலியுறுத்த சொல்கிறாங்களே தவிர கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? அது உண்மைதான். அப்போ வலிமையற்று தானே அர்த்தம்? ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லுவேன். பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப மெருக்கமானவர், பிரைம் மினிஸ்டருடைய மிகுதியான அன்பை பெற்றவர் ஓபிஎஸ் தான். இந்த நீட்டையும் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம், அந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்க சொல்லியிருக்கலாம். இல்லை இப்போ புரட்சி தலைவர், புரட்சி தலைவர்லாம் தொடர்ந்து அவங்க சொன்னவங்க புரட்சி தாய்ன்றதை ஏற்றுப்பாங்களா? எக்ஸாகரேஷனாக தோணாதா அவங்களுக்கு? புரட்சி தாயின்னு வேற யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க. பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ இருக்கிறவங்கன்னா யார்? எடப்பாடி பழனிசாமி பேச சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை இப்போ வந்து அதிகார வட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அதை விட அவங்கள விட மோசமாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தை, இல்லை அந்த விமர்சனம் நாங்கள் சொல்கிற விமர்சனம் அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே உள்ள போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மிக மூத்த அரசியல் ஆளுமை, முன்னாள் அமைச்சர், அதிமுகவிலிருந்து மதிப்பிற்குரிய திரு அன்வர் ராஜா இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். ரொம்ப பரபரப்பான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது, அதிமுகவுக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் தோங்கிய கட்சி, முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்த கட்சி, இன்று யார் தலைமை? தலைமையே இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறது அதிமுக அப்படின்னு பல எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தலைமையே அதிமுக இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்போது? இல்லையே, இருக்காங்களே, ரெண்டு தலைவர்கள் இருக்காங்கல்ல. ஓபிஎஸ் இருக்கிறாரு, இபிஎஸ் ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டுவருடைய தலைமையில் ரெண்டு தேர்தலையும் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன், அப்புறம் ஒரு அசம்பிளி எலெக்ஷன், இப்போ இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் எலெக்ஷன். ஒரு மிகப்பெரிய நெடிய பயணத்தில் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கிறோம். தலைமையிலேன்னு எப்படி சொல்ல முடியும்? தலைமை இருக்கிறாங்க, தலைமையில் நெருடல் இல்லை அப்படின்னு உங்களால் உறுதிப்பட சொல்லிட முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், நெருடல் இல்லாத தலைமை எப்போ இருந்தது? அம்மையா ஜெயலலிதா இருக்கும் போது நெருடல் இருந்துச்சு உங்களுக்கு? இருந்தது. அதாவது நெருடல் இல்லாத தலைமை என்றைக்குமே இருந்ததில்லை. கலைஞருக்கும் இருந்ததில்லை, அம்மாவுக்கும் இருந்ததில்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் இருந்ததில்லை, பேரறிஞர் அண்ணாவுக்கும் இருந்ததில்லை. எல்லாருக்குமே நெருடல் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட நெருடலா? இப்படிப்பட்ட வெளிப்படையான அதிகார பதவி மோதல் இருந்தது. அதாவது இப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து கட்சி ஆரம்பித்து இந்த கையில் பச்சை குத்தி கொள்ள சொன்னார் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோஷ்டி வெளியே போனாங்க. ஆமாம், ஹண்டே இவங்க நம்ம கோவை செல்லியன் இவங்கெல்லாம் வெளியே போனாங்க. அது ஒரு நெருடல் இருந்தது. அதுக்கு பின்னால் எஸ்டிஎஸ்னா வெளியே போனார், அவர் போய் நமது கிளம்புன்னு ஒன்று வச்சார். ஆமாம், அது ஒரு நெருடல் இருந்தது, அவருக்கு எதிர்ப்பு இருந்தது. அப்புறம் 1980 வந்து ஆட்சி கலைக்கப்பட்டதுக்கு பின்னால் நாஞ்சல் மனோகரன், சுப்பலட்சுமி ஜெயதீசன் இவங்கெல்லாம் வெளியே போனாங்க, அது ஒரு நெருடல் இருந்தது. இது எல்லாம் தலைவருக்கே, புரட்சி தலைவருக்கே இப்படி இருந்தது. அதற்கு பிறகு அம்மா வந்தாங்க. அம்மாவுக்கு அம்மா வந்து அம்மாவை யார் யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்களெல்லாம் அம்மா அரவணைச்சாங்க. ஆரம்பியை அரவணைச்சாங்க, காளிமுத்தை அரவணைச்சாங்க,
எல்லாரையும் தன்னுடைய கேபினெட்லேயும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ 2001 காளிமுத்தனை வந்து ஸ்பீக்கராகவே போட்டாங்க. அந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணாங்க. அவங்கள ஏற்றி எல்லாமே நடந்தது. வந்து அப்புறம் வந்து அம்மாவை எதிர்த்து வந்து நாலு ஒரு அணின்னு ஒரு அணி போனாங்க. அவங்களே அம்மா திருப்பி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றவங்க வந்துக்கிட்டே இருந்து அவங்களையும் சமாளித்து மேலே வந்து தான் ஒற்றை தலைமையாக ஜொலிக்க முடிந்திருக்கிறது. புரட்சி தலைவராலும் அப்படித்தான், புரட்சி தலைவர் அம்மாவாரும் அப்படித்தான் முடிந்திருக்கிறது. கலைஞரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞருக்கு அப்படி தான், கலைஞருக்கு நிறைய நெருடல் இருந்தது. வைகோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உள்கட்சியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அண்ணா காலத்தில் வந்து சிவாஜி வெளியே போனார் கட்சியை விட்டு, சம்பத் வெளியே போனார், கண்ணதாசன் வெளியே போனார், இந்த மாதிரி ஆளுகள்லாம் வெளியே போனாங்க. அண்ணா டீல் பண்ணுறதே வேறு, அவர் தனியாக அதை டீல் பண்ணார். என்னுடைய காதில் ஒரு மயிரக்கடுக்கன் போட்டிருந்தேன், அதை இப்போதைக்கு புண்ணாய் விட்டுருந்தால் கழிட்டு வைத்திருக்கிறேன்னு பேரஞ்சினா ரொம்ப அருமையாக நாசுக்காக சொன்னார். அதே மாதிரி சில நேரங்களில் சில நெருடல்கள் இருந்திருக்கு, அதே போல தான் இப்போ இருக்குது. ஒற்றை தலைமைக்கே அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு தலைவர்கள் சேர்ந்து இந்த கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். கரெக்டான ஒரு பாயிண்ட் நீங்களே அழைச்சிட்டு வந்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதி, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. இரண்டு தலைமைகள் இருக்கும்போது இது போல் நெருடல்கள் வருவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒற்றை தலைமையிலேயே இப்போ நெருடல் வந்திருக்குன்னு நீங்கள் வந்து உதாரணத்தோடு சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னா, ஒரு தலைமையினுடைய கருத்திற்கு எதிராக இன்னொரு தலைமை எப்படி பேச முடியும்? ஒரு தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மையா சசிகலா அவர்கள் உள்ளே இணைத்துக் கொள்வதை பற்றி, கட்சிக்குள் சேர்ப்பதை பற்றி தலைமை கழகம் ஆலோசனை செய்து முடிவு செய்யும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் கட்சியில் சேர்ப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லைங்கிறாங்கன்னா முற்று முரணான கருத்து. முற்று முரணான கருத்து ரெண்டு தலைமையில் எங்கேயாவது வச்சுருக்காங்களா? வரலாற்றில் பார்த்தது உண்டாங்க. அதாவது சின்னம்மா அவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வது குறித்து தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறது ஒருங்கிணைப்பாளர். ஒருங்கிணைப்பாளருக்கு எதிர்கருத்து சொல்கிறதுனா இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கருத்தாக, அது ஓபிஎஸ் என்ன சொல்கிறது நான் கேட்க முடியாது, வந்து அது தப்பு அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்கிறது எதிர்கருத்துன்னு அர்த்தம். இணை ஒருங்கிணைப்பாளர் ஒன்றுமே பேசலை இதுவரையும். இணை ஒருங்கிணைப்பாளருடைய வாய்ஸாக சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதானே, இது வேறு வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இவர் ஓபிஎஸ் சார் தானே, ஏன் சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ஃபோனில் பேசிக்கிறாங்க, ரெண்டு பேரும் கலந்து தான் பேசுகிறாங்க. இப்போ இன்னைக்கு நேற்று நாள் கூட சில அறிக்கைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து தான் விடுறாங்க. அதனால் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தையும் ஏன் சொல்லியிருக்காரு, இவ்வளோ நாளைக்கு முன்னால் அவருக்கு எதுக்கு சொல்லியிருக்கான காரணம் என்னென்னா, சட்டசபை தேர்தலில் வந்து நம்ம வந்து ஒரு ஜெயிச்சிருக்கணும், என்னை கேட்டால் நம்ம ஜெயிச்சிருக்கணும், தோக்க வேண்டிய நேரம் இல்லை இது, நம்ம திரும்ப வந்திருக்க வேண்டிய நேரம். மம்தா பானர்ஜி மாதிரி ஹேட்ரிக் அடிச்சிருக்க வேண்டிய நேரம் இது. ஆனால் நம்ம தோத்துட்டோம். நான் ரொம்ப சண்டை போட்டேன் போய் இபிஎஸ்ட்டை, உங்களால் தான் இங்கே தோற்று போச்சு அப்படின்லாம் சண்டை போட்டேன். நீங்கள் வந்து வியூகம் சரியாக வகுக்கலை, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன், அது நீங்கள் செய்ய மாட்டேன்ட்டே அப்படின்னா நான் பேசியிருக்கிறேன், உரிமையாக பேசுவேன் அவர்கிட்ட. சரி விடுங்க விடுங்கண்ணா அப்படின்னு சொன்னார், சரி விடுங்கண்ணா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சூழ்நிலை இருக்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஓபிஎஸ்னா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்து சரியாக இருந்திருந்தால் நம்ம இதை சரியாக கொண்டு போயிருக்கலாம். இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, வந்து சின்னம்மா வந்து அந்த இதுலேருந்து சிறைச்சாலையிலேருந்து வெளியே வரும்போது இந்த சூழ்நிலை வேறு. அப்புறம் ஒரு எலெக்ஷனை அதுக்கு முன்னால் சந்திச்சிட்டோம், எலெக்ஷனை சந்தித்து அதுக்கு பின்னால் இப்போ மறுபடியும் நாள் கடந்துக்கிட்டே வந்து இப்போ வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 9 மாவட்டங்களில் ரொம்ப பின்னடைவு நம்ம கண்ணாதிமுக வந்துருச்சு. இப்போ தொண்டர்கள் என்னென்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வாய் திறந்து என்னங்க அந்த அம்மாவை சேர்த்துருக்கலாம், சேர்க்காம விட்டு விட்டு பாரு அசம்பிளி எலெக்ஷன்லேயும் போச்சு, அரித்மெட்டிக் பிரகாரம் பார்த்தா கூட 20 தொகுதி ஜெயிக்குது, அமமுக சேர்ந்து கூட்டினா 20 தொகுதி ஜெயிக்குது. அரித்மெட்டிக் மட்டும் பார்க்க முடியாது, கெமிஸ்ட்ரியை பார்க்கணும், கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். 20 சீட்டு அரித்மெட்டிக்னா 40 சீட்டு கெமிஸ்ட்ரின்னு வரும் கண்டிப்பாக. அப்படிலாம் வந்துச்சுன்னா வந்து அந்த அம்மாவும் சேர்ந்து சின்னமாவும் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கோம். அழகாக அப்போது கவர்மெண்ட்டை பிடிச்சிருக்கோம், அது போச்சு. இப்போ நீங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் போச்சு, ரெண்டையும் விட்டுட்டே இனிமேல் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தாங்க சரியாக வரும். அண்ணா சொல்லி சேர்க்க சொல்லுங்கண்ணே என்ன அப்படி. அந்த மாதிரி வந்து கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டான், பேச ஆரம்பித்து அது ஒன்றியச்சலால் மத்தியில் வந்து எங்கள் மத்தியில் வந்திருக்கு இப்போ. அதனால் இது வந்து இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் நான் காதுக்கு போய் தான் அது ஒரு சரியான தருணம்ங்கிறதுனால தான் அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கேன். நீங்கள் சொல்கிறத ஒரு பக்கம் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஸ்டாண்டாக தாங்க இருக்கிறாரு, அவர் எடுத்த ஸ்டாண்டில் ஒரே மாதிரி இருக்கிறாரு. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படி இல்லை. ஜெயக்குமார் சொல்கிறாரு அவர் தாங்க தர்மயுத்தம் நடத்தின சசிகலாமியாருக்கு எதிராக. அப்போ தர்மயுத்தம் நடத்தினவரே இப்படி சொல்கிறாருன்னா இது எப்படி மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னா அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு எதிர்கட்சி. இல்லை, அதை நான் என்ன சொல்கிறேன்னா, மாற்றம் ஒன்று தான் மாறாதது, சரியா? அந்த நேரத்தில் அவர் தர்மயுத்தம் நடத்தினது சரிதான் சசிகலாமியாருக்கு எதிராக. இல்லை ஆமாம்,
அது தர்மயுத்தம் நடத்தினாருங்கிறது ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு தர்மயுத்தம் நடத்தினாரு, அது சரிதான், அதை நம்ம இல்லைன்னு மறுக்கல. நடத்தினாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான், இது மூடி மறைக்க முடியாது, ஒன்றும் இல்லை. ஆமாம். ஆனால் தர்மயுத்தம் நடத்தினவர் வந்து, அவர் வந்து இந்த அரசுக்கு நம்பிக்கை தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. இப்போ இந்த நம்பிக்கை தீர்மானம் அரசாங்கம் சட்டசபையில் கொண்டு வரும்போது நம்பிக்கை தீர்மானத்திற்கு எதிராக அவங்க 11 பேர் ஓட்டு போட்டாங்க, டிஎம்கே வேக் அவுட் பண்ணிட்டாங்க. எஸ், சரியா? எஸ் சரி. நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக 18 பேர் ஓட்டு போட்டாங்க. டிடிவி சார் பக்கத்தில் இருந்தவங்க 18 பேர் நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு கவர்மெண்ட் நிறுத்தினாங்க அவங்க. ஆனால் நாளடைவில் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு? இந்த 18 பேரும் கட்சியை இது பதவி விட்டே வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அரசியல் சூழ்நிலை மாறிடுச்சு. அப்படி மாறும்போது அவங்க 18 பேர் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த 11 பேருடைய ஆதரவு இல்லைன்னா ஆட்சி நிற்காதுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இந்த 11 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேணும்னா ஓபிஎஸ் என்ன சேர்த்துக்கிறோம்? திருப்பி ஓபிஎஸ் என்ன திருப்பி சேரும்போது அவர் அந்த டிமாண்டை வைக்கிறார். என்ன டிமாண்ட்னா, வந்து நீங்கள் வந்து சின்னம்மாவை சேர்க்கக்கூடாது, நான் தர்மயுத்தம் நடத்தினேன், நீங்கள் அது அது சாரிக்கிறதுக்கு கமிஷன் போடணும், அப்படி அப்படின்னு டிமாண்ட் வைக்கிறார். இவங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அவங்க சேர்த்துக்கிறாங்க, சேர்த்துக்கிட்டு கவர்மெண்ட்டை கூட. ஆக ஒரு மையப்புள்ளி, என்ன மையப்புள்ளின்னா, இபிஎஸ் நான் பொறுத்தவரை கவர்மெண்ட்டை வந்து காப்பாற்றணுங்கிறது தான் அவருடைய பெரிய மையப்புள்ளி. அதை மையப்புள்ளியாக வச்சு தான் நடத்திக்கிட்டே போகிறார். அது அதனால தான் அந்த இது போய்கிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு, இன்று இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம வந்து கட்சியை காப்பாற்றணும், பார்ட்டி வந்து இப்படி பிரிவினையாக இருந்தால், டிவிடெண்டாக இருந்தால் நம்ம வந்து பெரிய பின்னடைவு ஏற்படும், தொய்வு ஏற்படும், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க, அவ்வளோதான். இல்லை, இப்போ ஜெயக்குமார் போன்றவர்கள் பேசுகிற தரப்பு என்னென்னா, ஒரு குடும்பத்தின் கையில் ஆட்சி ஒரு கட்சி அப்படிங்க கொடுக்க முடியும், அவங்க வந்துட்டாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் உள்ளே வந்துடும். அப்போ ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு முரண்பாடு ஏற்பட்டவங்க, அப்புறம் பிற்காலத்தில் அவர்கள் மீதே குற்றம் சொன்னவங்க, திருப்பி அவங்க கூட கட்சி போகுது அப்படின்னா, இது வந்து தொண்டர்களுடைய கட்சி, ஒரு குடும்பத்து கையில் போதும், நாங்கள் எப்படி நாங்கள் அனுமதிப்போன்னு கேட்குறாங்க. அந்த குரலை நியாயமே இல்லை நினைக்கிறாரு அன்வராஜா. இல்லை, அப்படி இல்லை, நான் அப்படி நினைக்கல. அதாவது ஒரு குடும்பத்தின் கையில் போகும்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஏற்கனவே வந்து அம்மா சிஎம்மாக இருந்தாங்க. அம்மா சிஎம்மாக இருக்கும்போது அம்மாட்ட சில பரிந்துரைகளை சின்னம்மா பண்ணாங்க. சரியா? சின்னம்மா எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க குடும்பத்தார்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு பண்ணாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த 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 தொழில இவருக்கு, இந்த தொழில இவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டுக்கிட்டு அவங்க பண்ணாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணி வந்தவங்க தான் நிறைய புதுமுகங்கள், இங்கே இருக்கிற புதுமுகங்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க பூரா இன்றைக்கி அமைச்சராக இருந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறாங்களே, அவங்களாம் அப்படி வந்தவங்க தான். ராமன் காலில் விழுந்த அப்புறம் ராவணன் காலில் விழுந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ வந்து சின்னம்மா வந்து பரிந்துரை பண்ணுற இடத்துல இருந்தாங்க, இப்போ பரிசீலிக்கிற இடத்துக்கு வரப்போகிறாங்க. வரும்போது அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க நீங்கள் அதை பாருங்கள். அதாவது அவங்க வந்து ஜென்ரல் செக்ரட்டரியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீங்க, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த 1.5 மாத காலங்களில் அவங்க சில டிசிஷன் எடுத்தாங்க. அந்த டிசிஷன் எப்படி இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அவங்க அவங்க சிஎம் கேண்டிடேட்டாக வந்ததுக்கு பின்னால், அது ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்ததுக்கு பின்னால் 2-3 நியமனங்கள் வந்தது. வாரியத்தலைவர், 2 வாரியத்தலைவர் நியமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து வளர்மதி, இன்னொன்று கோகுலேந்திரா. கோகுலேந்திரா அதை ஒத்துக்கல, எனக்கு இந்த வாரியம் வேணாம் வேறு வாரியன்னு கேட்டாங்க. ஒரே நாள் அது மாறிப்போச்சு டக்குன்னு. வளர்மதி ஒத்துக்கிட்டாங்க, வாரியத்தலைவராக வந்துட்டாங்க அவங்க. சரியா? ரெண்டாவது வந்து கல்வி அமைச்சர், பழைய கல்வி அமைச்சர் வந்து இவர் ஓபிஎஸ்னு கூட போயிட்டார். போயிட்டால் அந்த வேக்கன்சி ஒன்று வருது. அந்த வேக்கன்சிக்கு யார் அமைச்சராக்கலாம்னு பார்க்கும்போது செங்கோட்டையனை தான் ஆக்குறாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ள ஆள்களையோ, அவங்க சொந்தக்கார ஆள்களையோ, அவங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த யாரையோ அவங்க ஆக்கலை. நல்லா பாருங்கள். அப்புறம் நிதியமைச்சர் பதவி ஒன்று வருது, நிதியமைச்சர் போர்ட்ஃபோலியோ ஒன்று வருது. ஓகே, நிதியமைச்சர் போர்ட்ஃபோலியோ யாராவது ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம்ல, திண்டுக்கல் சீனிவாசனுக்கோ, அல்லது செல்லூர் ராஜுக்கோ, அல்லது உதயகுமாருக்கோ, அல்லது ஓஎஸ் மணியனுக்கோ, இவங்களாம் திறமை இல்லாதவங்களா, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல? கொடுக்கலையே. அவங்க யாருக்கு கொடுத்தாங்க? ஜெயக்குமாருக்கு தான் கொடுத்தாங்க. நான் புரியுது அவங்களுக்கு. ஆக அவங்க வந்து ஒரு தலைமைத்துவம் என்கிற நிலையிலிருந்து யோசிக்கும்போது, அவங்க வந்து அந்த ஜாதி மதம் இனம் அந்த ஒரு குறுகிய எண்ணம் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்களாக தான் நான் பார்க்குறேன். அப்பாற்பட்ட ஒரு முகமாக, ஒரு ஆளுமையாக எல்லாருமே பார்த்தாங்க. அது எல்லாருமே ஒப்புக்கொள்ள விஷயம் தான். அம்மா சசிகலா அவர்களே அப்படி பாக்குறாங்களா? அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய சொல்றாங்க. இல்ல இல்ல, அப்படி இல்ல. அதாவது எப்படின்னா, எங்க சவுத்ல எல்லாம் அது என்னன்னா, வந்து சின்னம்மா பெரியம்மா கூட அம்மா கூட பக்கத்துல இருக்கிறதுனாலதான் தேவர் குரு பூஜைக்கு இந்த மாதிரி விசேஷமாக நடக்குது. தேவருடைய இதுக்கு நினைவிடத்தில் வந்து அவருக்கு வந்து தங்கத்தாலான கவசங்கள்லாம் பெரியம்மா வச்சாங்க,
அது கிருஷ்ணராமா தான் காரணம் அப்படின்னு அந்த சவுத்தில் இருக்கிற மக்கள் நினைக்கிறாங்க. அது வேற விஷயம். ஓகே, அந்த சம்மந்தமே வேற. ஆனால் இப்போ சின்னம்மாவை பொறுத்தவரை அவங்க எல்லாத்துக்கும் பொதுவானவங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக தான் இருக்கிறாங்க. அப்படி தான் இன்னைக்கு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம மக்களுடைய எண்ணம் அப்படி தான் இருக்கு. ஓகே, அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஏன்னா அவங்களுடைய நடவடிக்கை இப்போ அப்படி இருக்கு. முன்னால மாதிரிலாம் இல்லை. இப்போலாம் இன்றைக்கி கூட இதுக்கு போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னைக்கு தேவர் ஐயா இதுக்கு போயிருக்காங்க, குருபூஜைக்கு போயிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க தான் பின்னால் நிற்கிறாங்க. அவங்க ஃபேமிலி யாருமே இல்லை. பார்ட்டி பீப்புள் தான் பின்னால் நிற்கிறாங்க. அவங்க பார்ட்டி பீப்புள், அவங்க அந்த அமமுகவுக்கு தான் ஒன்றா நிற்கிறாங்க. அதிமுகவுக்கும் நிறைய போயிருக்காங்க. அவங்க தான் நிற்கிறாங்க. அதனால் அவங்க அந்த இதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தை அவங்க மேலே வச்சு அவங்கள அதை வச்சுக்கிட்டு அந்த கவசமாக வச்சு வெளியே தள்ளிடலான்னு யாரும் பார்க்குறாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து அதை விட மோசமாக இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்கனா யார்? எடப்பாடி பழனிசாமி பேச சொல்கிறீங்களா நீங்கள்? இல்லை, இப்போ வந்து அதிகார வட்டத்தில் இருக்கிறவங்க வந்து அதை விட அவங்கள விட மோசமாக இருக்காங்கன்னு சொல்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனத்தை, இல்லை அந்த விமர்சனம் நாங்கள் சொல்கிற விமர்சனம் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, அதுக்கு மேலே உள்ள போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ரொம்ப குறுகிய வட்டத்தில் தான் இருக்காங்க இப்போ இருக்கிறவங்க. ஸோ அதை வந்து சசிகலா மேடம் உடைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, சசிகலா மேடம் வந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் பொதுவாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆனால் இப்போது ஏற்கனவே கட்சியினுடைய அமைப்பை மாற்றிருக்கிறீங்க, கட்சி கட்டமைப்பை மாற்றிருக்கிறீங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு. இப்போது அம்மா சசிகலா அவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தே வந்து கட்சியை வழி நடத்தினவங்க. அவங்கள எப்படி நீங்கள் ஒரு கட்சியின் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரும்? பேசி தான் முடிவெடுக்கணும். அது தலைமை கழக நிர்வாகிகள் பேசி தான் முடிவெடுக்கணும். தலைமை கழகத்தில் மூத்த நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களாம் பேசிதான் முடியும். ஆனால் இதே தலைமை கழக நிர்வாகிகள் மத்தியில் அவர்களை சேர்க்கக்கூடாதுன்னு தீர்மானம் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்கிறார். அப்படி இப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இல்லை இல்லை, சேர்க்கக்கூடாதுன்னா தீர்மானம் நிறைவேற்றவே இல்லை. யார் சொன்னது? அமைச்சர் ஜெயக்குமார் அறிக்கை விட்டுருக்கிறாரு. அவர் வந்து முக்கியமான தொலைக்காட்சியில் அதை பற்றி பேசியிருக்கிறார். இல்லை, அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு நாலஞ்சு மாவட்டத்தில் அவங்கள சேர்க்க வேண்டியதில்லைன்னு தீர்மானம் போட்டாங்க. கட்சி மாவட்டம் 65-70 மாவட்டம் இருக்குது. ஒரு 10 மாவட்டத்தை தீர்மானம் போட்டால் சரியா? ஓபிஎஸ் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் போட்டாரா? வைத்தியலிங்கம் போட்டாரா? சரி, இங்கே தான் வந்து வட மாவட்டங்களில் யார் போட்டால்? சேலத்தில் மட்டும்தான் போட்டாங்க. சி விசன்மும் போட்டார். வேறு யார் போட்டால்? வேறு யாரும் போடலையே. யாரும் தீர்மானம் அந்த மாதிரி நீக்க அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு யாரும் தீர்மானம் போடலையே. நீங்கள் ஜென்ரல் பாடியில் என்ன போட்டோம்? ஜென்ரல் பாடியில் வந்து 2017 வந்து செப்டம்பரில் இந்த ஜென்ரல் பாடி அவங்க சின்னம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு பின்னால் கூடின ஜென்ரல் பாடி இருக்கு. அந்த ஜென்ரல் பாடி கூடுற வரையும் அவங்க தான் ஜென்ரல் செக்ரட்டரி. அவங்க ஜென்ரல் செக்ரட்டரி வந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது அவங்க வந்து டிடி வித்யாநகரனை துணை பொதுச் செயலர் ஆக்கிட்டு போகிறாங்க. அவங்க அதுவுமே வந்து அவங்களும் ஆகலை. இங்கே இருக்கிற அவங்க சொல்லி தான் ஆக்கினாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஜெயிலில் வந்து அடிக்கடி பார்க்க முடியும், நாங்களாம் மினிஸ்டராக இருக்கிறோம், ஏதாவது மெசேஜ்னால் அவர் மூலமாக தான் அவங்களுக்கு பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரை துணை பொதுச் செயலர் அவங்கன்னு சொன்னாங்க. வச்சாங்க. ஓகே, வச்சுட்டு தான் போனாங்க. அதுக்கடையில் வந்து அந்த 9 செப்டம்பர் மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு 17 முதலமைச்சர் செப்டம்பர் மாதம் வரையும் எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லா தானே போயிட்டுருக்கு. இவர் ஓபிஎஸ் சேர்க்கும் போதானே அந்த பொதுக்குழுவில் இப்படி இப்படி ஒரு இது ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு? நான் கட்சிக்கு தலைமை தாங்கிறேன், நீங்கள் ஆட்சியை பாருங்கன்னு சொல்கிறாரு. இவங்க சொல்கிறாங்க வேணாம், நீ ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க. ஆட்சிக்கு வரணும்னா அந்த மாதிரி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்ன்னு சட்டத்தை திருத்தணும்னு சொல்லி திருத்துறாங்க. இவங்க சட்டத்தை திருத்தி அறிவிச்சிடுறாங்க, பொதுக்குழுவில் அறிவிச்சிடுறாங்க. அறிவித்து அந்த திருத்தம் கொண்டு வந்துடுறாங்க. அந்த திருத்தத்தை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அது எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டதுக்கு பின்னால் 2 எலெக்ஷனை பார்த்துட்டோம். அசம்பிளியும் பார்த்துட்டோம், பார்லிமெண்ட்டையும் பார்த்துட்டோம். ரெண்டுக்கும் வந்து ஓபிஎஸ்னு இபிஎஸ்னு கையெழுத்து போட்டு அவங்க வந்து ரெண்டுக்குமே வந்து சின்ன கொடுத்தாங்க. அது அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு, இது வரையும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதிமுகவில் வந்து திராவிட இயக்க பாரம்பரியத்தை பற்றியும் திராவிட இயக்கத்தினுடைய கூறுகளை பற்றியும் நிறைய பேசக்கூடிய நபர் நீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அடிப்படையில் இப்போது வரைக்குமே அதிமுக மீது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாஜக தாங்க அதிமுகவை இயக்குது, அமித்ஷா சொல்லிதாங்க எல்லாமே நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதாவது பாஜக வந்து அதிமுகவை விழுங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு பார்வை. குறிப்பாக அதற்காக தான் சசிகலா அம்மையாரை பயன்படுத்தி அமித்ஷா சொல்லி தான் சேர்க்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு பொருள் இருக்குது. உண்மைதானா அது? அதுக்கு வந்து சின்னம்மா சேர்க்கிறேன்னு சொல்கிறாங்களா? அதிமுகவை பலப்படுத்தணும்னா அம்மா சசிகலா அவர்கள் உள்ளே வரணும். பலமாக இருக்கும்போது தான் நம்ம வந்து அதிமுகவை விழுங்க முடியும். அப்போ சார், நமக்கு பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்குதுன்னு சொல்லி சசிகலா அம்மையார் சேர்ப்பதே பாஜகன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரியல எனக்கு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. அப்படின்னா வந்து போன கடந்த தேர்தலையே வந்து பாஜக சொன்னதை எடப்பாடி நான் ஒத்துக்கலையே. எடப்பா பாஜக தேர்தல் நெருங்கிருச்சு ஒத்துக்காமல் இருந்துருக்கு? இல்லை இல்லை இல்லை, அந்த விடிய விடிய உட்காந்து பேசினாரு.
விடிய உட்கார்ந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் பேசினார். சசிகலா அம்மையாருக்கும் அதிமுக இணைப்பை பற்றி. ஆமாம், நீங்கள் ஒன்று சேர்த்துக்குங்கன்னு சொன்னார். சேர்த்துக்குங்க, சேர்த்தா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்னு சொன்னார். இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு, சேர்த்தா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். அது எடப்பாடினா ஒத்துக்கல. நீங்கள் வேணால் நாங்கள் தனியவே நின்று பண்ணிடுவோம், அவங்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமியை தனிமைப்படுத்தி விட்டு ஓபிஎஸ் சசிகலா அவர்கள் வந்து கட்சியை வந்து அபகரிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள். அதெல்லாம் இல்லை, யாரையும் தனிமைப்படுத்தி விட்டு யாரும் கட்சியை அபகரிக்க விட முடியாது. என்னை பொறுத்தவரை எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணுங்கிறது தான் எங்கள் மாதிரி ஆளுடைய கோரிக்கை, கொள்கை. எடப்பாடி என்ன சாதாரணமாக நல்ல, அவர் ஒரு சக்தி தான். ஓபிஎஸ் என்ன ஒரு சக்தி படைச்ச ஆள் தான். ரெண்டு பேரும் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ரெண்டு பேரையும் முதலமைச்சராக நியமிக்கிறதுல மிகப்பெரும் பங்கு வச்சுருக்காங்க சின்னம்மா. அதை மூணு பேருமா சேர்ந்து இந்த கட்சியை இயக்கிட்டு போனால் நல்லா இருக்கும் தான் நாங்கள் மாதிரி எழுதி நினைக்கிறோம். இப்போ ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதிமுகவை கைப்பற்றுவதற்காக தான் நான் கட்சியை ஆரம்பித்தேன் அப்படின்லாம் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ அமமுக வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அவருடைய ஒரு இல்ல திருமண விழாவில் கூட ஓபிஎஸ்வருடைய தம்பி போய் கலந்துக்கிறாரு அப்படின்னும் போது எல்லோருமே ஒன்றா சேர்றீங்க, ஆனால் இபிஎஸ்ஸை மட்டுமே நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வெளிப்படையாக வரும் தானே? இல்லை அப்படி இல்லைங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு கல்யாண பத்திரிகையை யாருக்கு வைக்கிறாலோ அவங்க தான் போவாங்க. அவங்க வந்து ரொம்ப நெருங்கியவங்க. அந்த ராஜா இருக்காங்களே அவங்களோட ரொம்ப நெருங்கியவங்க. இப்போ கூட வந்து இது நடந்துச்சு, அவங்க வீட்டில் துக்கம் நடக்கும்போது ஒரு சின்னமாகவே போனாங்க. இவரும் போனார், டிடிவி தினகரன் போனார். இந்த கல்யாணத்துக்கு அவர் பத்திரிகை கொடுத்துருக்கிறாரு. இவர் என்ன, இவர் என்னால் போக முடியாதனால ராஜாவை அனுப்புகிறார், அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதான் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுகவில் ஒரு துக்கம் நடந்தால் நம்ம போகிறோமா இல்லையா? கண்டிப்பாக. அண்ணா திமுகவில் ஒரு துக்கம் நடந்தால் திமுக வருதா இல்லையா? இப்போ எடப்பாடி அண்ணா வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி இருந்துச்சு, சிஎம் வந்து கேட்டாரா இல்லையா? கண்டிப்பாக கேட்டாங்க. அப்போ சிஎம் வீட்டில் ஏதாவது நல்லது கெட்டது வரும்போது எடப்பாடி நான் போகிறாரா இல்லையா? அப்படிலாம் போகும்போது இதுக்கு போகிறதுல என்ன தப்பு? இதில் ஒன்றும் தப்பு இல்லையா? நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு நோக்கத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க. பத்திரிகையாளர்கள் வந்து இல்லை, நமக்கு வந்து ஏன்னா மக்களுக்கு என்ன என்ன இருக்கோ அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கூடுதலாக என்னுடைய எண்ணங்களை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். வெளிப்படையாக ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். எடப்பாடி பழனிசாமி இப்போது வரைக்கும் சசிகலா அம்மையாரை சேர்த்துக்கக்கூடாது, சேர்க்க விரும்பலை அப்படின்னு நினைக்கிறாரோ அதுக்கான காரணம் என்னன்னு அன்பராஜன் நினைக்கிறாரு? முதலமைச்சராக இருந்தவர், இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. இப்போ வந்து அவருக்கு அடுத்த நிலையில் இவர் இருக்கிறார், இபிஎஸ்என் இருக்கிறார். ஆனால் கட்சிக்கு வந்து ஓபிஎஸ்என் தான் தலைவர். அந்த மாதிரி இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்காங்க. இதில் மூணாவது ஒரு ஆளுமை உள்ள வந்து மேற்கொண்டு குழப்பம் வரும்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. அப்படி தான் அவருடைய நினச்சிருக்கணும். இன்னொரு குழப்பம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் கீழே இருக்கவங்க என்ன நினைக்கிறோம்னா, எல்லோரும் ஒன்று சேர்ந்துருங்க. ஏன்னா அவங்க தனியான ஒரு ஆளுன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அமமுகங்கிற ஒரு கட்சி அவங்கள பேக் பண்ணியிருக்கு. அதனால் அது வந்தால் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்திருந்தால் 20 சீட்டு வந்திருக்கும். இப்போ அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அந்த அமமுகவுடைய தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க யார் எங்கேயும் போயிடல. அதே அதிமுகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஆகலை, அப்படியே தான் இருக்கிறாங்க. எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அவங்க டிஎம்கேக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அவங்க தே ஆர் வெயிட்டிங். அவங்க எதுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது அண்ணா திமுக கட்சி ஒன்று சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வந்து அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு, பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாரு. மற்றபடி ஒன்றும் இதில் வேறு ஒன்றும் வேறு விஷயங்கள் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை. சசிகலா அம்மையார் வந்து இந்த குரு பூஜையில் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். சசிகலா அம்மையார் பற்றியும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்லாம் இணைந்து வந்து ஒரு நல்ல ஒரு முடிவை சொல்லுவாங்க. அதுக்கு தேவரோட குரு பூஜை வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு செய்திகள் பரவுது. குரு பூஜைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதிமுகவில். அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றம்னா ஒற்றுமையாக இருக்கிறது தான் மாற்றம். அதிமுகவுக்கு தேவை இப்போது ஒற்றுமை தான். அந்த ஒற்றுமை குரு பூஜைக்கு பிறகோ அதற்கு பிறகோ இன்னும் ஒரு மாதம் கழித்தோ ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்தோ இன்னும் ஒற்றுமையை நோக்கித்தான் அதிமுக பயணிக்கிறது. எப்படியாவது ஒன்று கண்டிப்பாக ஒன்றுபட்டு தான் தீரணும். ஆனால் அதிமுக இப்போது வலிமையற்று இருக்குது, அவர்களை இணைத்தால் வலிமையாகவும் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, வலிமையற்று இருக்கிறது இணைத்தால் தான் வலிமையாகுங்கிறதுலாம் இல்லை. இணைத்தால் கூடுதல் வலிமையாகும், அவ்வளோதான். நம்ம வலிமையற்று இருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இப்போது உருவாக்கப்பட்டு விட்டது. என்ன சொல்கிறாங்கன்னா, சசிகலாமையார் இருந்தாங்களோ டிடிவி இருந்தாலோ பாஜக வந்து ரொம்ப கடுமையாக எதிர்ப்பாங்க. ஓபிஎஸ் இவர் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, ரொம்ப இலகுவாக பயணிக்கிறாங்க. ஒரு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கூட முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி வலியுறுத்த சொல்கிறாங்களே தவிர கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? அது உண்மைதான். அப்போ வலிமையற்றுக்கு தானே அர்த்தம்? ஆமாம், நான் இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை ஏன்னு சொல்கிறீங்க? எம்ஜிஆர் துரோகின்னு சொன்ன துரைமுருகனே எதுக்கு வலிவில்லாமல் நம்ம இருக்கமே? எம்ஜிஆர் வந்து துரோகின்னு சொல்கிறாரு துரைமுருகன். அதை எதிர்த்து வந்து நம்ம அறிக்கை தானே விடுறோம். ஓபிஎஸ்என்னா இபிஎஸ்என்னா ரெண்டு நாள் கழிச்சு அறிக்கை தான் விட்டாங்களே தவிர அதுக்கு எதிர்ப்புடைய ஏற்றலையே.
துரைமுருகன் வீட்டை விட்டு வெளியே வராம நிறுத்திருக்கணுமா இல்லையா, காரே வெளியே விடாமல் பண்ணியிருக்கணுமா இல்லையா, ஒரு 1000 பேர் திரண்டு அந்த வீட்டை முற்றுகையிட்டிருக்கணுமா இல்லையா? அது செய்யலையே அதிமுக. அதிமுக வலிமை இல்லாமல் தான் இருக்கு. அதிமுகவை வலிமையோடு வழிநடத்துகின்ற செயல் இப்போது இல்லை. ஏனென்றால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம முன்னாள் அமைச்சர்கள் கட்சியினுடைய உயர்மட்ட அதிகார நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் யோசிக்கிறார்கள், அமைதியாக பணிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேலே நிறைய ஊழல் வழக்குகள் இருக்கு, அவங்களுடைய குடும்பியெல்லாம் பாஜக கிட்ட தான் இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதனால தான் அப்படி பயன் ஊழல் வழக்குகளுக்கும் பாஜக என்னங்க சம்மந்தம் இருக்கு? மத்தியில் இருக்கிறது பாஜக. என்ன சொல்றேன், அவங்க நினைச்சானா ரைடு போட முடியும், அதனால பயப்படுறீங்க. என்னங்க அமலாக்கத்துறை ரைடு தானே? அமலாக்கத்துறை என்ன, நீ பணம் வச்சிருந்தா தானே ரைடு வரப்போகுது, கணக்காட்டா தான் அமலாக்கத்துறை வரப்போகுது. ஊழல் வழக்கு சம்மந்தம் வரணும்னா டிவிஎஸ்சி தான் வரணும், இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வரணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கு, நாங்கள் வந்து முன்னாள் அமைச்சர்கள் மீது கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி கமிஷன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே வந்தார்ல, அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். யார், நம்ம இவர் ஸ்டாலின் சார் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ அவங்க டிவிஎஸ்சி வரத்தானே செய்யும், நீங்கள் பம்முனாலும் வரும் பம்மாட்டாலும் பாஞ்சாலும் வரத்தானே செய்யும். நீங்கள் பாஞ்சால் விட்டுற போகிறாங்களா அவங்கள, எது இருந்தாலும் வரத்தான் செய்யும். நீங்கள் வந்து ஏதாவது தப்பணிந்தானே கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு தான் செய்வீங்க. நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னால் தப்பு பண்ண இந்திராகுமாரிக்கு இப்போ தண்ணி வந்திருக்கு. ஆதாரங்களோட மாட்டிக்கிட்டால் நிச்சயமாக தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. இப்போ இவங்களும் தப்பிக்க முடியாது, ஆதாரங்களோட மாட்டிக்கிட்டால் ஒரு 11 திமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்களும் தப்பிக்க முடியாது. அதனால் வந்து ஆதாரத்தோடு மாட்டிக்கிட்டால் யாரும் தப்பிக்க முடியாது. இரண்டு விஷயங்களை பத்தி நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம், எடப்பாடி பழனிசாமி மீது வந்து இப்போது வரைக்கும் அந்த கொடநாடு கொள்ளை வழக்கை வச்சு வந்து அவரை சுத்தி ஒரு மர்மம் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் மேல வந்து ஒரு அனைவருமே சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, அவர் குற்ற சுமத்தை பாக்குறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களுடைய மகனுக்கு வந்து ஒரு மத்திய மந்திரி பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, அது கடைசியில் கிடைக்காம போயிடுச்சு. ஸோ இவருக்கு வந்து ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருக்குது, இவருக்கு ஒரு பக்கம் அச்சம் இருக்குது. இந்த ரெண்டு பேரையும் நம்ம இப்படி காலி பண்ணிட்டோம் அப்படின்னா சசிகலா மேற தலைமையாக வச்சு அதிமுகவை வழிநடத்திக்கலாம் அப்படின்னு எண்ணுவதாக ஒரு தகவல் இருக்கு. இபிஎஸ் அண்ணன் மேலே வந்து நீங்கள் ஊடகங்களாக சேர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்க பார்க்குறீங்க, அது வந்து நல்ல 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 விசாரணையில் போய்கிட்டு இருக்கு. சிபிசிடி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கை, அது விசாரிக்கட்டும், எப்படி வேணாலும் விசாரிக்கட்டும், வரட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம். அது இந்த மாதிரி அன்பர் அதை சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தா ஊடகங்கள் அதை பற்றி பேசுங்க. அவர் சொன்ன அவர் சொல்லத்தான் செய்கிறாரு, அவர் எனக்கு வந்து விசாரிக்கட்டும், விசாரிக்கலாம், எந்த ஆட்சியும் இல்லை, முடிஞ்சு போச்சு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை அவன் மகனுக்கு மந்திரி பதவி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அலைஞ்சு தெரிகிறது இல்லை. அவர் அவருக்கு வந்து பிரதமருக்கு மிக நெருக்கமானவங்களுக்கு தெரியும், பிரைம் மினிஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமானவர், பிரைம் மினிஸ்டருடைய மிகுதியான அன்பை பெற்றவர் ஓபிஎஸ் தான். அந்த அன்பை பெற்றவர்னா அந்த அன்பு அவருக்கு இருந்ததுனால தான் தமிழ்நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய உரிமையான ஜல்லிக்கட்டு அவரால் வந்து அரசியல் சாசனத்தை திருத்தி அதிலிருந்து வெற்றி பெற முடிஞ்சது. அப்படியே அந்த நீட்டையும் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கலாம், அந்த பெட்ரோல் டீசல் விலை குறைக்க சொல்லியிருக்கலாம். இல்லை, பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறது முடியாது. பெட்ரோல் டீசல் விலையே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரும்னு சொன்னாங்கல்ல இவங்க, எங்கே கொண்டு வந்தாங்க இவங்க? ஜிஎஸ்டி வரம்புக்குலாம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டார் இப்போ அந்த நிதியமைச்சர். உங்கள் மேனிஃபெஸ்டோவில் இப்படி இருக்கேன்னு கேட்டால் அதெல்லாம் முடியாதுங்க, எங்களால் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள அதெல்லாம் கொண்டு வரல. மாநில அரசினுடைய வரியை குறைப்பேன்னு சொன்னார், அதை வந்து பண்ணியிருந்தார், மத்திய அரசை வந்து மேலும் கூட்டியிருக்கிறாங்க. அப்போ மத்திய அரசை நோக்கி தான் கேள்வி எழுப்ப முடியுமே தவிர மாநில அரசு நீங்கள் இந்த எத்தனை தடவை கேள்வி எழுப்ப? நான் என்ன கேட்குறேன்னா, மாநில அரசு என்ன சொல்லிச்சு, பெட்ரோல் விலையை 5 ரூபாயும் டீசல் விலையை 4 ரூபாயும் குறைப்போன்னு சொன்னாங்களே, அப்போ ஒரு விலையை குறைச்சிட்டு ஒரு விலையை ஏன் குறைக்காமல் இருக்கு, என்ன குறைக்கலையே நீங்கள்? ஒன்று, ரெண்டாவது அதை சொல்லிவிட்டு அந்த மேனிஃபெஸ்டோவை படிங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையை நாங்கள் வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்களுக்கு காலமுறை ஊதியம் கொடுப்போம்னு சொன்னாங்க இவங்களுக்குலாம். அதெல்லாம் நடக்காத விஷயங்கள், நான் அப்போவும் சொன்னதெல்லாம் நடக்காது இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னோம். இப்போ காலமுறை ஊதியம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டார் நிதியமைச்சர். பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே கொண்டு வர முடியாதுன்னு நிதியமைச்சர் சொல்லிட்டாரு. நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்வோம், அதை ரத்து செய்கின்ற சூட்சமும் எங்களுக்கு தான் தெரியும்னு சொன்னார் ஸ்டாலின் தான் சொன்னார். இந்த சூட்சமன் தெரியும், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்கள அதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நீட் தேர்வுக்கு மாணவர்களே நீங்கள் தயாராகுங்கள் அப்படின்னு. இல்லை, அவங்க ஆட்சியேற்ற பிறகு கொஞ்சமாக நீட் தேர்வு வந்துருச்சு, ஆனால் அந்த காலத்தில் கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழு அமைச்சாங்க, அந்த குழு வந்து ஒட்டுமொத்தமாக பரிசீலனை பண்ணி நீட்டு வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுத்ததை நம்ம பார்க்குறோம். நீட்டு வேண்டாம்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் சொல்கிறோமே, நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் சொல்கிறீங்க, நீட்டு வேண்டாம், நாங்களே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம் 2 தடவை. அப்போ ஓபிஎஸ்க்கு பிரதமர் நெருக்கமானவர் தான், நீங்கள் பேசி முடிச்சிருக்கலாமே. நாம முடியாது, இந்தியாவுக்குமானது. நீங்கள் ஜல்லிக்கட்டில் வெற்றி என்றதுக்கு காரணம் ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான ஒரு விஷயம்,
நீட் தேர்வுங்கிறது இந்தியாவை முழுமைக்குமான விஷயம். இந்தியாவில் எந்த மாநிலமும் நீட் தேர்வு எதுக்கலை, தமிழ்நாட்டை தவிர. தமிழ்நாட்டில் ஏன் எதுக்குறோம்னா, இது ஏற்கனவே வந்து இது சமூக நீதி மாநிலம். நீட் தேர்வுனால சமூக நீதி பாதிக்கப்படுது அப்படிங்கிறனால நம்ம எதுக்குறோம். நீட் தேர்வுனால என்ன பாதிக்கப்படுதுன்னா, சென்னையில் இருக்கிற பணக்கார மாணவனுக்கு கிடைக்கிற ஒரு கல்வி ஒரு கிராமத்தில் இருக்கிற ஏழை மாணவனுக்கு கிடைக்கிறது இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொடுக்க முடியல அப்படிங்கும்போது, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான தேர்வு எப்படி சாத்தியம் இல்லை, சாத்தியமாகாது. ஆக இது சமூக நீதிக்கு எதிரானதுனால நம்ம எல்லாரும் எதிர்க்கிறோம். நாங்கள் எதிர்க்கிறோம், திமுக எல்லாரும் எதிர்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மற்ற மாநிலங்களில் இல்லை. மற்ற எல்லா மாநிலங்களும் நீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், நம்ம மட்டும் தான் அக்செப்ட் பண்ணல. புரியுதா? அப்போ நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வேணும்னு கேட்கும்போது, அம்மாவே என்ன கேட்டாங்கன்னா, சரி பரவாயில்ல, சப்போஸ் எங்களுக்கு 5 வருஷத்துக்கு விலக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறது 2 வருஷம் விலக்கு வாங்கிட்டாங்க. அதுக்கு மேலே விலக்கு வாங்க முடியல நம்மளால், அது நீட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ தவறான வாக்குறுதி தானே இது. நீங்கள் எத்தனை தீர்மானம் போட்டால் என்ன, நீங்கள் ஒரு ராஜன் தலைமையில் ஒரு குழுவை போட்டு அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டாரு நீட்டு வேணான்ட்டு. அதை தான் நாங்களும் சொல்கிறோம், நீட்டு வேணும்னு யார் சொன்னா? இல்லை, நீட்டு வேணான்றது எல்லாருமே சொல்கிறீங்க, ஆனால் முன்னெடுப்புகள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல. ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நாங்கள் எடுத்தோம்ல, நாங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம்ல, சட்டசபையில் 2 தடவை ரெசல்யூஷன் பாஸ் பண்ணோம்ல. அது என்ன ஆச்சு? அதிமுக நீங்கள் என்ன ஆச்சு? அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண அனுப்பிடுறீங்கள, ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்கள் அது என்ன ஆச்சு கேளுங்க. மற்ற மாநிலங்கள் அந்த பிரச்சனையே இல்லவே இல்லை, அந்த பிரச்சனையே வரல. அதனால வந்து இந்திய அரசாங்கம் இதை பத்தி கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அஇஅதிமுகவினுடைய தற்போதைய நிலைமையை குறித்து நம்ம பார்க்கும்போது, நீங்கள் சொல்கிறீங்க வலிமையற்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது கூடுதலாக வலிமை பெறணும்னா இவருடைய இணைப்பு அப்படிங்கிறது தேவைன்னு சொல்லியிருக்கிறீங்க. தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் நம்புறீங்க? தொண்டர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தொண்டர்கள் இணையம் தான் நடப்பாங்க, ஒற்றுமையாக இருக்கணும் தானே தொண்டர்கள் நடப்பாங்க. தொண்டர்கள் என்ன நடப்பாங்கன்னா, தொண்டர்களுக்கு வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இல்லை, தொண்டர்கள்ட்ட அவங்களுக்கு வந்து வரப்போகிறதும் ஒன்றும் இல்லை, இழக்க போகிறதும் ஒன்றும் இல்லை. தொண்டர்னா அப்படி அவன் தான், அவனுக்கு எந்த பதவியும் வரப்போகிறது இல்லை, அவன் இருக்கிறத எதையும் இழக்க போகிறதும் இல்லை, அவன் தான் தொண்டன். நம்ம கட்சி ஆட்சியில் இருக்கணும், ஆட்சியில் இருந்தால் போதும், அந்த கருப்பு சப்பு தொண்டை தோளை போட்டுக்கிட்டு இப்படி நம்ம நடந்து வந்தால் போதும் நினைக்கிறவன் தான் தொண்டன். அவனுக்கு என்ன நினைக்கிறான், நம்ம இப்படி தோற்று போயிட்டோமே, முனிசிபாலிட்டியில் பாருங்கள், இவ்வளவு இடத்துல வந்து 2 இடம் தானே மாவட்ட கவுன்சிலில் பிடிச்சிருக்கோம், இவ்வளவு தோற்று போயிட்டோமே அப்படின்னு அவன் நினைக்க வருத்தப்படுறான். அப்போ ஏன் தோற்று போனோம், எல்லாரும் ஒன்றா இருந்தால் ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் இப்படி போனோம், அந்தமா சேர்த்துக்கிற முடியல அப்படின்னு பேசுகிறான். இல்லை, இப்போ புரட்சி தலைவர் புரட்சி தலைவர்லாம் தொடர்ந்து அவங்க சொன்னவங்க புரட்சி தாயின்றதை ஏற்றுப்பாங்களா? எக்ஸாகரேஷனாக தோணாதா அவங்களுக்கு? புரட்சி தாயின்னு வேறு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரட்சி தாயின்னு சொல்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்கள வந்து என்ன வேணாலும் சொல்லலாம்ல, என்ன வேணாலும் சொல்லலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். நீங்கள் அப்போ அது வந்து நீங்கள் எக்ஸாக்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சின்னமானு சொல்கிறோம், அவ்வளோதான். நிச்சயமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் அஇஅதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத. நீங்களும் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிறதுனால அதில் நடக்கவிருக்கக்கூடிய நடக்கணும்னு விரும்பக்கூடிய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். அனை நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்து சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.